தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சென்னை மாவட்டத்தில் உள்ள 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையரை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை நேர்மையான முறையில் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பல்வேறு தரப்பிலும் இருந்து வந்த தகவலின் அடிப்படையில் கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜாமணியை தேர்தல் அல்லாத பணிக்கு மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல கோவை மாநகர காவல் ஆணையர் சுமித் சரணையும் பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியராக நாகராஜனையும் காவல் ஆணையராக டேவிட்சன் தேவாசிர்வாதத்தையும் நியமித்து உத்தரவிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஆவின் பால் பாக்கெட்டுகளை திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் சிவனருள் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் விநியோகம் செய்யப்படும் அனைத்து பால் பாக்கெட்டுகளிலும் 100% வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு அனுப்பப்படும் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியினை மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கு முழுமையான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 7 கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியின் பழையப்பேட்டை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது 144,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொட்டாரக்கரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மீன் வாங்க வந்த வாகனத்தை சோதனை மேற்கொண்ட போது உரிய ஆவணங்கள் இல்லாததால் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். உரிய ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஒரு வாரமாக தொற்று அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 126 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. நேற்று 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது 586 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் எந்திரங்களை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆய்வு மேற்கொண்டார். மாவட்டத்தில் உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எந்திரங்கள் தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவிபேட் எந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டன.